ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழன்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் நான் அகிலன் பிரியன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஐபிஎல்லின் மெகா ஏலத்திற்கு முன்பாக எந்தெந்த அணிகள் தங்கள் வீரர்களை தக்க வைத்துள்ளனர் என்ற லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிஎல் போட்டிகளானது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இண்டியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போன்ற எட்டு அணிகளை கொண்டு பதினான்கு சீசன்கள் நடைபெற்றுள்ளன என்னதான் எட்டு அணிகள் போட்டிகளில் இருந்தாலும் மாறி மாறி ஆறு அணிகள் மட்டுமே வருகின்றார்கள் அதாவது ஐந்து முறை மும்பை இண்டியன்ஸ் அணியும் நான்கு முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் இரண்டு முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் தலா ஒரு முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் அணிகள் டைட்டிலை வின் பண்ணி உள்ளார்கள் அடுத்ததாக நடைபெறவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டிகளில் எட்டு அணிகளுக்கு பதிலாக கூடுதலாக லக்னோ அணி மற்றும் அகமதாபாத் அணி என இரண்டு அணிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு புதிய அணிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் வண்ணம் முந்தைய எட்டு அணிகளின் வீரர்கள் அனைவரையும் மெகா ஏலத்தில் விட பிசிசியை முடிவு செய்துள்ளது இதில் முந்தைய எட்டு அணிகளும் தங்கள் வீரர்களில் தலா நான்கு நபர்களை தங்கள் அணியில் தக்க வைத்துக் கொள்ளலாம் என பிசிசிஐ கூறியிருந்தது வீரர்களை தேர்வு செய்யும் காலக்கெடுவானது கடந்த முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் முடிவடைந்தது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நான்கு வீரர்களை நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு தக்க வைத்து கொண்டது அதாவது சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல டோனி தன்னை முதலாவதாக தக்க வைத்து வேண்டாம் என ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் டோனியை இரண்டாவதாக பனிரெண்டு கோடி கொடுத்து தக்க வைத்துள்ளது சிஎஸ்கே நிர்வாகம் முதலாவதாக ரவீந்திர ஜடேஜாவை பதினாறு கோடிக்கும் மூன்றாவதாக மொயின் அலியை எட்டு கோடிக்கும் நான்காவதாக ருத்ராஜ் கேக்வாட்டை ஆறு கோடிக்கும் சிஎஸ்கே தக்க வைத்துள்ளது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் புதிதாக வரவுள்ள இரண்டு அணிகளும் ஜடேஜாவிற்கு இருபது கோடி கொடுக்க தயாராக இருந்த நிலையிலும் தான் சிஎஸ்கேவிலேயே இருப்பதாக கூறிவிட்டார் இதனால் ஜடேஜாவிற்கு நான்கு கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது சிஎஸ்கேவின் தல என சொல்லப்படும் ரைனா மற்றும் பிராவோ போன்ற சில முக்கியமான வீரர்களை சிஎஸ்கேவால் தக்கவைத்து கொள்ள முடியவில்லை இம்மாத இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் தொடக்கத்தில் நடைபெறவுள்ள மெகா ஏலத்திலாவது இவர்களை சிஎஸ்கே நிர்வாகம் தக்க வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற அணிகளான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சாம்சனை பதினாலு கோடிக்கும் ஜோஸ் பட்லரை பத்து கோடிக்கும் ஜஸ்வாலை நான்கு கோடிக்கும் தக்கவைத்துள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது ஆண்ட்ரே ரசேலை பனிரெண்டு கோடிக்கும் வருண் சக்கரவர்த்தியை எட்டு கோடிக்கும் வெங்கடேஷ் ஐயரை எட்டு கோடிக்கும் சுனில் நரேனை ஆறு கோடிக்கும் தக்கவைத்துள்ளது மற்றொரு அணியான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பண்டை பதினாறு கோடிக்கும் அக்சர் பட்டேலை ஒன்பது கோடிக்கும் பிரித்யூஷாவை ஏழரை கோடிக்கும் ஆண்ட்ரிச் நட்சேவை ஆறரை கோடிக்கும் தக்கவைத்துள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கெயின் வில்லியம்சனை பதினான்கு கோடிக்கும் அப்துல் சமத்தை நான்கு கோடிக்கும் இம்ரான் மாலிக்கை நான்கு கோடிக்கும் தக்க வைத்துள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விராட் கோலியை பதினைந்து கோடிக்கும் மேக்ஸ்வெல்லை பதினோரு கோடிக்கும் சிராஜை ஏழு கோடிக்கும் தக்கவைத்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணியானது மயங் அகர்வாலை பனிரெண்டு கோடிக்கும் ஆர் ஸ்டிப் சிங்கை நான்கு கோடிக்கும் தக்கவைத்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணியானது ரோஹித் சர்மாவை பதினாறு கோடிக்கும் பும்ராவை பனிரெண்டு கோடிக்கும் சூரியகுமார் யாதவை எட்டு கோடிக்கும் பொல்லார்ட்டை ஆறு கோடிக்கும் தக்கவைத்துள்ளது ஒரு அணியானது வீரர்களை மட்டுமே தக்க வைத்து கொள்ளலாம் என்ற ரூல்ஸ் உள்ளமையால் பல்வேறு சிறந்த வீரர்களை தக்கவைக்க முடியாத சூழ்நிலை அணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது விரைவில் நடக்கவுள்ள மெகா ஏலத்தில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த வீரர்களை ரீடைன் செய்கிறார்கள் என பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழன்ஸ் தமிழ் பாய்